வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிகிட்டு வர்றோம் இது நான் பார்த்த ஒரு ஜாதகம் கிட்டத்தட்ட என்னுடைய நான் பார்த்த ஜாதகங்களை தான் நிறையா பதிவிடுறேன் என்னுடைய அனுபவங்களை தான் பதிவிடுறேன் ஸோ அவங்களுக்கு சொன்ன பரிகாரங்களையும் பதிவிடுறேன் ஸோ இந்த ஜாதகர் வந்து இவருக்கு டேட் ஆஃப் பர்த்து டயம் எதுவும் கொடுக்கலை சூரியன் கேது இந்த ஜாதகத்தில் இணைவு சூரியனே வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய முறை எலெக்ஷனில் நின்று நிறையா தடவை தோற்று போயிருக்கார் கடந்த கிராம நடந்த ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலே ஊராட்சி தேர்தலில் அவர் நிற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் என்கிட்ட ஆன்லைனில் தான் அவர் ஜாதகம் பார்த்தார் அவர் யாருனே எனக்கு தெரியாது ஆன்லைனில் தான் பார்த்தார் திருவண்ணாமலை அதாவது நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்த்தார் உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி பணியில் நின்று சீட்டு கிடைக்குமா நின்று ஜெயிச்சிருவோனா ஏற்கனவே ஏழு நின்று தோத்துட்டேன் ஜெயிச்சிருவோனா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஐயா இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூசி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் குரங்கனில் முட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் வாளீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ஒன்று அங்கே போகலாம் அப்படி இல்லைன்னா திருவெண்காடுக்கு பக்கத்தில் திருவாளி அப்படின்னு ஒரு ஊருக்கு திருவாளி வாளியை வதம் பண்ண இடம் அது ஸோ இந்த ரெண்டு இடத்துல எது வேணாலும் போகலாம் இங்கே சூரியனாக இருக்கிறதுனால வாளீஸ்வரர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ இங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க சூரியன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பலமான நட்சத்திரத்தில் போகும்பொழுது அப்போ சந்திரன் மேலே சூரியன் போகும்பொழுது அவருக்கு பிரசன்னம்லாம் பார்த்து தான் அதை சொல்லி அங்கே போய் இந்த வாலீஸ்வரருக்கு ஒரு சிறப்பு யாகமும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் அந்த யாகத்தில் நான் நேரடியெல்லாம் போகலை அவருக்கு கூப்பிட்டு சொல்லியாச்சு இந்த மாதிரி சமித்துகள்லாம் போடணும் அதாவது ஏர் சிங்கி அந்த மாதிரியான சில சமித்துகள்லாம் போடணும் கருங்காலி இதெல்லாம் போடணும் போட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி இத்தனை மணிக்கு பண்ணணும் எத்தனை மணிக்கு பண்ணணும் எல்லாம் சொல்லி அதை அவர் செஞ்சு இன்றைக்கி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் நான் சொன்ன பரிகாரம் அவர் செஞ்சு அடைஞ்சார் ஸோ நான் ஒருத்தருக்கு கொடுக்குற பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது ஸோ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது எதுவும் என்னால் அல்ல என்னுடைய இறையருளாலும் என்னுடைய குருவருளாலும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்